அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நாம் 2023 ஆண்டின் மே மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிரது ஆண்டு சித்திரை மாதம் 18 1/5/2023 திங்கட்கிழமை ஏகாதசி திதி பூரம் நட்சத்திரம் கூடிய தினத்தில் இந்த 2023 ஆண்டின் மே மாதம் பிறக்கின்றது. ஆங்கில மாதங்களில் 5வதாக வருவது இந்த மே மாதம். இந்த மே மாதத்தில் கத்திரி வெயில் சுட்டெரிக்கும், சூரியன் உச்சமாகின்றார், செவ்வாய் வக்ரமாகின்றார். இந்த மே மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு, சூரியன், குரு, புதன், ரிஷபத்தில் சுக்கிரன், மிதுனத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, கும்பத்தில் சனி பகவான் என இந்த மே மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. மேலும் மே 3 சுக்கிரன் மிதுன ராசிக்கு பயிற்சியாகின்றார், மே 12 செவ்வாய் கடகராசியில் வக்ரமாகின்றார், மே 30 சுக்கிரன் கடகராசிக்கு செல்கின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமது நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பார்க்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, இந்த மே மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். இதன் விளைவாக தொழில் மாற்றம், இடமாற்றம், வீடு மாற்றம் உள்ளிட்ட நன்மைக்கு உரிய சில மாற்றங்கள் உருவாகும். வாங்கிய இடத்தை விற்றுவிட்டு புதிதாக இடம் வாங்கும் யோகமும் உண்டு. ஒரு சிலருக்கு வாகன யோகம் வாய்க்கும். உங்கள் இல்லத்தில் சுபகாரியங்கள் நடைபெற வழி ஏற்படும். பிள்ளைகளுக்கான திருமண காரியங்கள் சிறப்பாக நடைபெறும். பண வரவிற்கு குறைவு ஏற்படாது. கொடுத்த வாக்குறுதியை குறிப்பிட்ட நேரத்தில் காப்பாற்றி மகிழ்வீர்கள். மேலும் மே 12 கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகின்றார். 6 அதிபதியான செவ்வாய் நீச்சம் பெறுவது யோகம்தான். கடன் சுமை குறைய புதிய வழி பிறக்கும். உங்களிடம் உள்ள இடம் கற்பனை செய்து முடிக்க முடியாத தொகைக்கு விற்பனையாகி லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் நீங்கள் எதிர்பார்க்க சலுகைகளை வழங்குவார்கள். இருந்தாலும் செவ்வாய் சனி பார்வை இருப்பதால் குடும்ப பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழ் கூடும். தொழில் வியாபாரம் செய்பவர்களுக்கு இதுவரை இருந்த நெருக்கடி நிலை மாறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சோதனைகளும் வேதனைகளும் விலகி சாதனை நிகழ்த்தும் வாய்ப்பு கிடைக்கும். கலைஞர்களுக்கு வரவேற்பு அதிகரிக்கும். மேலும் மாத துவக்கத்தில் குரு பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். கடந்த ஓராண்டாக 10 குரு அமர்ந்து வேலை தொழில் கஷ்டங்களை உருவாக்கினார். இப்பொழுது குரு லாபஸ்தானத்தில் இருக்கின்றார். நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். வேலையில் உங்களுக்கு குழி பறித்தவர்கள் இருந்த இடம் தெரியாமல் ஓடுவார்கள். தொழில் போட்டியாளர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் மீண்டும் வந்து உங்களிடம் உதவி நாடுவார்கள். லாபகுரு இளைஞர்களுக்கு பெண்களுக்கு திருமண பேச்சு வார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்து மங்களகரமான பேச்சுக்கள் ஆரம்பிக்கும். எதிர்கால திட்டமிடுதலுடன் கெட்டி மேளம் கொட்டும். வேலையில் வருமானம் அதிகரிக்கும். கூடுதல் ஆதாயங்களையும் பெறுவீர்கள். வாய் உள்ள பிள்ளை பிழைத்துக் கொள்ளும். தொழில் முதலீடுகளில் அபிவிருத்திகள் செய்யலாம். நேற்று வரை வேலையில்லாமல் தெண்டசோறு என ஏளனம் பண்ணியவர்கள் முன் நல்ல வேலைக்கு சென்று என்னாலும் உயர முடியும் என காண்பிப்பீர்கள். வேலை தொழில் சரியாக அமைந்தாலே பணம் என்ற லாபம் உங்கள் கைகளில் உண்டு. பிறகு என்ன, திருமணம் முடிக்கலாம், சொந்தமாக இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். இது போன்ற வசதிகள் அந்தஸ்தை உயர்த்துவீர்கள். குழந்தைகளை நன்றாக படிக்க வைப்பீர்கள். இருசக்கர வாகனம், கார் வாங்கி மகிழ்வீர்கள். நேர்மை, உண்மை, உழைப்பை சரியாக பயன்படுத்தினால் வாழ்க்கை உங்களுக்கு மேம்படும். திருமண வாழ்க்கையில் முறிவு ஏற்பட்டவர்களுக்கு திடீர் மறு திருமண வாய்ப்பு மூலம் அன்பான ஆதரவாளர்கள் வாழ்க்கை அமையும். மனம் மகிழ்ச்சி அடையும். பல சுற்றுலாக்கள் மூலம் இனிமையான இடங்கள், பல சிறப்பு மிகுந்த ஆலயங்கள் செல்வீர்கள். ஊர் சுற்ற பிடிக்கும். வரலாற்று இடங்கள் பார்க்க ஆவல் கொள்வீர்கள். பொருளாதார வசதிகளை பெருக்க கணவன் மனைவி இருவரும் வேலைக்கு செல்வீர்கள். வாரிசுகளுக்கு உத்தியோகம் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்கள் உங்கள் பெயரில் பத்திரப்பதிவுகள் நடக்கும். ஆன்மீக பயணம், தெய்வ பக்தி, இல்லத்தில் சுப நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடக்கும். பணப்பற்றாக்குறை நீங்கும். திருமண யோகம் கூடி வரும். தங்கம், வெள்ளி, வைர நகைகள் வாங்குவீர்கள். நவீன ஆடைகள், அழகு சாதன பொருள்கள் வாங்குவீர்கள். வீடு, வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். குரு பகவான் 5 பார்வையாக 3 இடமாகிய தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்தை பார்க்கின்றார். சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாகவும் பாசமாகவும் விட்டு கொடுத்தும் செல்வீர்கள். அவர்கள் திருமணத்தை சிறப்பாக நடத்தி வைப்பீர்கள். வெளிவட்டத்தில் பிரச்சனைகள் என்றால் உடனே குடும்பத்துடன்
ஒன்றுபட்டு நிற்பீர்கள். சொந்த காரியங்களை முன்னின்று நடத்தி வெற்றி பெறுவீர்கள். கோர்ட் கேஸ் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் கிடைக்கும். காலத்தை பொன் போன்று கருதுவீர்கள். சமூக சேவை அமைப்புகள் தொடங்குவீர்கள். யாராலும் முடியாத பல சேவைகளை முன்னின்று நடத்தி புகழ் பெறுவீர்கள். அரசியல் வாய்ப்புகள் துளிர்விடும். அரசின் பட்டம் பதவி சிறப்பு பொறுப்புகளை பெறுவீர்கள். தொலைதூர பயணம் வாழ்வில் முன்னேற்றத்தை கொடுக்கும். தாய்மாமன் மரியாதை கிடைக்கும். பொறுப்புகளை உணர்ந்து செயலாற்றுவீர்கள். திறமைகள் பெருகும். குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஐந்தாம் இடம் என்னும் தெய்வீகம் பூர்வ புண்ணியம் புத்திசாலித்தனம் குழந்தைகள் ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். இதுவரை குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு தெய்வீக குலதெய்வ அருளால் புத்திர பாக்கியம் கிடைக்கும். குழந்தைகள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவர்கள் நன்றாக படிப்பார்கள். சமூகத்தில் நல்ல பெயர்களும் பல ஆலயங்கள் சென்று மானசீக வழிபாடும் செய்வீர்கள். சித்தர்கள் அடங்கிய ஸ்தல யாத்திரை மன நிம்மதியை கொடுக்கும். குலதெய்வ திருப்பணிக்கு உங்களால் இயன்ற பொருள் உதவி செய்வீர்கள். தெய்வ வழிபாடுகளை முறைப்படுத்துவீர்கள். புராணம் இதிகாசம் வேதம் படித்து பலருக்கு விளக்கம் அளிப்பீர்கள். பூர்வீக உறவுகள் பலப்படும். பல புண்ணிய காரியங்கள் இனிதே நடக்கும். குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் தெரியும். கடவுள் அருள் எப்பொழுதும் உண்டு. மேலும் குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் இடம் என்னும் நட்பு மனைவி திருமாஸ்தானத்தை பார்க்கின்றார். லாபஸ்தானத்தில் அமர்ந்த குரு திருமாஸ்தானத்தை பார்ப்பதால் திருமண பேச்சுவார்த்தை சூப்பராக இருக்கும். சீர் சீராட்டு வரதட்சணை அதிகம் கொடுப்பீர்கள். தகுதியை பெரிதாக கருதுவீர்கள். திருமணத்தை அதிக பொருள் செலவில் நடத்துவீர்கள். உறவுகளையும் நண்பர்களையும் மலைக்க வைப்பீர்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அருமையாக இருக்கின்றது. மாமியார் மாமனார் என குடும்ப உறவுகளிடம் மிகுந்த பாசம் அன்பை காண்பீர்கள். வலைத்தளங்களின் மூலம் நட்பு வட்டாரம் விரிவடையும். பலரையும் நேரில் சென்று சந்தித்து உதவுவீர்கள். பல நல்ல உள்ளங்களின் அன்பு கிடைக்கும். காதல் மலரும். மலர்ந்த காதல் திருமணத்தில் முடியும். சிலருடன் இணைந்து கூட்டு தொழிலை உருவாக்குவீர்கள். நல்ல லாபம் கிடைக்கும். கூட்டு தொழிலில் கூட்டாளிகள் அனைவரும் நேர்மையாக நடந்து கொள்வார்கள். மாணவர்கள் எதிர்காலம் சிறக்க நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். பெற்றோர்கள் நிறைய செலவழித்து படிக்க வைப்பார்கள். மருத்துவம் படிக்க வாய்ப்பு கிடைக்கும். மருத்துவ நுழைவுத் தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவீர்கள். படிக்கும் போதே பகுதி நேர வேலைகள் இறங்கி சம்பாதிப்பீர்கள். ஹிந்தி போன்ற பல மொழிகள் கற்பீர்கள். கம்ப்யூட்டர் டைப் கற்று தேர்வீர்கள். சிஏ படிக்கும் வாய்ப்பும் கிடைக்கும். நுழைவுத் தேர்வு ஸ்பெஷல் கோச்சிங் சேர்வீர்கள். படிக்கும் மாணவ மாணவிகள் குழுவாக இணைந்து ஒருவருக்கு ஒருவர் கற்றுக் கொடுத்து படிப்பீர்கள். ஆசிரியர் பெற்றோர் பாராட்டு கிடைக்கும். கிடைத்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்வீர்கள். வரலாறு சம்பந்தப்பட்ட படிப்பிற்காக நூலகத்தை பயன்படுத்துவீர்கள். பெண்களுக்கு சந்தோஷம் நிறைந்திருக்கும். நினைத்த படிப்பை சிறப்பாக படித்து தேர்வீர்கள். நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும். நன்கு சம்பாதிப்பீர்கள். வாழ்க்கை தொடங்க பெற்றோர்கள் மாப்பிளை பார்ப்பார்கள். உங்கள் கண்டிஷனுக்கு ஏற்ற மணமகன் கிடைப்பார். கணவன் மனைவி இருவருக்கும் நல்ல வேலை சம்பளம் ஆடை நகைகள் வீட்டு உபயோகப் பொருட்கள் என மனதில் பட்டதையெல்லாம் வாங்கி குவிப்பீர்கள். பெண்கள் சிலர் கூட்டாக இணைந்து தொழில்துறை மற்றும் பங்கு சந்தையில் முதலீடு செய்து சம்பாதிப்பீர்கள். வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தேவையான சில சேமிப்புகளை உருவாக்குவீர்கள். திருமணம் முடிந்தாலும் பெற்றோருக்கு பொருளாதார உதவிகளை செய்வீர்கள். அவர்கள் உடல் நலத்தை மிகுந்த கவனத்துடன் பார்ப்பீர்கள். மாமியார் மாமனார் அன்பும் கிடைக்கும். அழகு கலை தையல் கலை கற்று நவீன முறையில் கையாளுவீர்கள். தொழிலாளர்களுக்கு நல்ல ஊதியம் கிடைக்கும். உங்கள் திறமையையும் நேர்மையையும் பாராட்டி பல புதிய பொறுப்புகள் கிடைக்கும். புதிய போனஸ் வீடு வாகன வசதிகள் நிர்வாகம் செய்து கொடுக்கும். அன்பால் அனைவரையும் அரவணைப்பீர்கள். கடினமான பணியையும் இலகுவாக செய்து விடுவீர்கள். தேவையற்ற போராட்டங்களில் கலந்து கொள்ள மாட்டீர்கள். குடும்பத்தில் மனைவி குழந்தைகளிடம் சந்தோஷம் பெருகும். அவர்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். விவசாயத்தில் நல்ல விளைச்சல் கிடைக்கும். விளை பொருட்கள் நல்ல லாபத்தை கொடுக்கும். கம்ப்யூட்டர் துறையினருக்கு வெளிநாட்டு வேலை அமையும். எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் துறை வேலை கிடைக்கும். கலைஞர்களுக்கு கலையை உயிர் மூச்சாக கற்பீர்கள். அரங்கேற்றம் வெகு சிறப்பாக நடக்கும். உங்களை சிறப்பாக அழகுபடுத்திக் கொள்வீர்கள். திரைப்பட துறையில் நுழையும் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். அரசியல்வாதிகள் மனதில் கட்டிய மனக்கோட்டை உண்மையாக மாறும். ஆசை பேராசையாக மாறும். இருந்தாலும் உங்கள் இடைவிடாத முயற்சியால் சிறப்பாக பதவிகளை கைப்பற்றுவீர்கள். எதிரிகள் முளைப்பார்கள். எனினும் உங்களிடம் மோத முடியாது. தேர்தலில் போட்டியிடலாம். எந்த காரியம் நடந்தாலும் உங்களுக்கு வரவேண்டிய கமிஷனில் மிகவும் குறியாக இருப்பீர்கள். தொண்டர்களை நன்றாக கவனிப்பீர்கள். இந்த மிருகசீரிடம் நட்சத்திரம் 3-4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற நெடுநாள் ஆசை நிறைவேறும். விரும்பிய இடத்தில் இடம் வாங்கும் வாய்ப்பும் அதில் வீடு கட்டுவதற்கு வங்கி லோன் என எல்லா வேலைகளும் விரைந்து நடக்கும். குடும்பமே மகிழ்ச்சி அடையும். வாழ்க்கையில் நாமும் முன்னேறிவிட்டோம் என நம்பிக்கை உருவாகும். பழைய கடன்களை எல்லாம் அடைத்து விடுவீர்கள். ஆக்கப்பூர்வமான பயணங்கள் VIP சந்திப்புகள் தொழிலில் உயர்வை கொடுக்கும். நட்பாக எதையும் செய்வீர்கள். உறவுகளிடம் இருந்து கொஞ்சம் ஒதுங்கியே இருப்பீர்கள். திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு சிவனின் நட்சத்திரம் திருவாதிரை. சிவன் அருளோடு
பல சுப நிகழ்ச்சிகளும் முன்னேற்றங்களும் குருவின் அருளால் அமையும். எதிர்பார்த்த வேலைவாய்ப்பு ஆர்டர் கைக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் உச்சம் தொட்ட மகிழ்ச்சி, திறமைகளை வெளிக்கொணர்வீர்கள், யாருக்கும் அஞ்ச மாட்டீர்கள், பிரச்சனைகளை நல்லபடியாக தீர்ப்பீர்கள், தொடர் முயற்சியால் வராத பணமும் வந்து சேரும். இந்த புனர்பூசம் நட்சத்திரம் 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவருக்கு புனர்பூசம் குருவின் நட்சத்திரம், அடைந்த வேதனைகள் அவமானங்களில் இருந்து விடுதலையாவீர்கள், வராது என்று கைவிட்டு போன பணம் திரும்பி வரும், கடனை அடைக்க சொத்துக்களை நல்ல விலைக்கு விற்பீர்கள், பாதியில் நின்ற திருமணத்தை கோலாகலமாக நடத்துவீர்கள், அவமானப்படுத்தியவர்கள் முன் தலை நிமிர்ந்து வாழ்வீர்கள், புதிய சொத்துக்களை பதிவு செய்வீர்கள், குழந்தைகளை சிறந்த பள்ளியில் படிக்க வைப்பீர்கள், பிரிந்த உறவுகளும் நட்பும் ஒன்றாக கூடும், நல்ல மனிதர்கள் சந்திப்பு எதிர்கால வாழ்க்கையை சமைப்படுத்தும், யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை உணர்வீர்கள், பணமும் வரும் வாழ்வும் வரும். செவ்வாய்க்கிழமை பெருமாளுக்கு துளசி மாலையிட்டு வழிபடுங்கள், கடன் தீரும், பண வரவுகள் அமோகமாக மாறும். ஞாயிற்றுக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டால் செல்வம் சேரும். வியாழக்கிழமை கொடுமுடி ஸ்ரீ மகுடேஸ்வரர் திருக்கோவிலில் வீற்றிருக்கும் ஸ்ரீ பிரம்மாவை 11 முறை சுற்றி வழிபடுங்கள். எல்லா கஷ்டங்களும் விலகி வாழ்க்கையில் திருப்பம் உருவாகும். பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.